நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவேற்காட்டில் பசு மடம் அமைத்து நாட்டு மாட்டு பசுக்களை குழந்தைகள் போல் பராமரித்து வரும் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. சாமி, இன்றைய கேள்வி என்னன்னா, நம்ம பயன்படுத்தின பழைய துணிகளை வந்து நம்ம யாருக்காவது தானமாக கொடுப்போம். அப்படி அந்த தானம் கொடுக்கறது இந்த குறிப்பிட்ட மூன்று நபர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யாராவது இருக்காங்களா? அப்படி கொடுத்தா நமக்கு பாவம் வந்துடும், இவங்களுக்கு மட்டும் இந்த துணியை கொடுத்துடக்கூடாது. நல்ல கேள்வி. இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்களுக்கு உரிய கேள்வி. இது ஆக்சுவலாக ஆண்கள் யாரும் அந்த மாதிரி துணிகளை கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டு, அதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. சரியான கேள்வி கேட்டீங்க, நன்றி. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசீர்வாதம். பழைய துணிகளை யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது, நல்ல விஷயம். துணிகள் நாம் பயன்படுத்த துணி யாருக்குமே கொடுக்காத இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பயன்படுத்திய துணினாவே அது நஞ்சு போச்சுன்னு அர்த்தம், பழைய அர்த்தம், சாயம் போயிடுச்சுன்னு அர்த்தம், அதோடய வலிமை இழந்து போச்சு. நீ பயன்படுத்த முடியாத ஒருத்தர் கொடுக்கறதுக்கு பேர் தானமோ தர்மமோ அது உதவியே கிடையாது. உண்மையிலே ஒருத்தர் கொடுக்கணும்னா அது புதிய வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாம், புதிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், அதுதான் உண்மை. நான் பயன்படுத்தி தேவையில்லாத பொருளை இப்போ கொடுக்குறன்றது அதுக்கு பேர் உபகாரம் அல்ல. அது ஒரு துணியே இல்லை, ஒரு வாட்சு கட்டி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு, புது வருஷம்னா அவங்ககிட்ட போனால் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, எவ்வளோ மனசு பாயா உதவாது கொடுத்துனான். நீ நல்லதாக தான் கொடுத்துருப்ப. அப்போது கொடுக்குற விஷயங்கள் பயனுள்ள விஷயமாக அவனுக்கு கொடுக்கணும். அப்போ துணின்னு கேட்டீங்க கரெக்டாக, இதில் வந்து பழைய துணிகளை கொடுப்பதே தேவையில்லாத விஷயங்கள். ஆனால் குறிப்பிட்ட எந்த மூணு பேருக்கு கொடுத்தானீங்களோ அது இன்னும் வசதியானது. இந்த மூன்று பேர்களுக்கு நீ எதை கொடுத்தாலும் அது வளரும், எதை கொடுத்தாலும் வளரும். நல்லா கேட்டுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய மூன்று நபர்களுக்கு எதை கொடுத்தாலும் அது வளரும். பொன், பொருள், தங்கம், வெள்ளி, இப்படி துணி, மணி, எது கொடுத்தாலும் அது வீட்டுக்கு, அதுக்கு பேர் தான் தானம். கொடுத்தால் விதைத்தால் முளைக்கொன்றுதான் நம்ம பாரத தேசோட விதி. அப்படி தானங்களும் தர்மங்களும் கொடுக்கப்படும் போது மீண்டும் அது நீ கேட்காமலே வளரும். மஞ்சள் கொங்க ஏன் கொடுக்குறோம் சொல்லுங்க? நம்ம மங்களகரமாக இருக்கணும், நம்ம வீட்டில் அந்த மங்களம் நிலைக்கணுன்றதுக்கு. அப்போ விதைத்தால் அது வரும்ன்றதுதானே நம்முடைய சாஸ்திரங்கள். இந்த மூன்று பேர் யார் யார் அப்படின்னா, ஒன்று பிராமணர்களுக்கு பழைய துணி கொடுக்கக்கூடாது. பிராமணர்கள் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு வருவாங்க நம்ம வீட்டுக்கு, அவங்களுக்கு வஸ்திரம் கொடுப்போம், செய்வோம், அதில் பழைய துணி கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, சுமங்கலிகளுக்கு பழைய துணி கொடுக்கக்கூடாது. அது அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், வேலைக்காரியாக இருக்கட்டும், புரியுதா, வீட்டில் வேலை செய்கிறாங்க தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கப்படுற பொருள் ஒன்று இருக்குன்னா அது பயன்பட நல்லா இருக்குது எனக்கு, என்கிட்ட நிறைய இருக்கிறதால ஒன்று கொடுத்துட்றேன் நான். துணி நல்லா இருக்குது, என்னால் பயன்படுத்திக்க முடியும், இருந்தாலும் என்கிட்ட அஞ்சு படம் இருக்குதுனா ஒரு படையை வேலைக்காரி கொடுக்குறேன்றது அது வேறு விஷயம். ஆனால் தன் நமக்கு பயன்படாத விஷயங்களை பழைய துணியாக கொடுக்கக்கூடாது, மற்றக்குள்ள சுமங்கலிகளுக்கு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, விதவையருக்கும் கொடுக்கக்கூடாது, அமங்கலமாக இருக்கிற பெண்களுக்கும் கொடுக்கக்கூடாது. இவங்க ஒரு வகையில் நம்ம தெய்வத்தில் பார்த்திங்கன்னா சுமங்கலியும் தெய்வமாக மதிக்கப்படுது. கணவனிழந்த பெண்களுக்கும் மாரியம்மெல்லாம் அந்த கோலத்தில் பார்ப்பாங்க நம்ம, அப்போ அவங்களுக்கும் வச்சு படைப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட விஷயத்தில் சுமங்கலி அமங்கலி என்று ரெண்டு பேருக்குமே பழைய துணிகளே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எதை கொடுத்தாலும், முதல் சொன்னது என்னென்னா, நமக்கு எதை கொடுத்தாலும் அது முழக்கும். அப்போது இந்த பழைய விஷயங்களை கொடுப்பதால் உனக்கு அந்த பழைய பொருள் தான் வந்து சேரும், தரித்திரம் வந்து சேரும். எல்லாம் கடவுள் பேரே சொல்லி பயனில்லை, எல்லாம் இப்போ ஆன்மீகம் பய பக்தி அதெல்லாம் கிடையாது. நீ எதை செய்கிற அது உனக்கு செயலா வினை எதிர்வினை இருக்கும் இல்லையா. நீ நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும். அப்போது நீ பழைய பொருளை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த பழைய பொருள் உங்கள் வீட்டில் தங்கும்னு அர்த்தம், அதிகமாகும். அப்போ அதிகம் ஆனால் அர்த்தம் தருதரம் தான் அர்த்தம், கிழிஞ்சலும் காய்ச்சலும் இருந்தால். அப்போது பிராமணர்களுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுக்கணும், சுமங்கலிகளுக்கு அது சகோதரியாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், வேலைக்காராக இருக்கட்டும், கொடுக்குன்னு நினச்சா நீ 500 ரூபா போட கூட எடுத்துடாது, 300 ரூபா ஒன்று எடுத்துக்கொடு, உன்னால் சக்தியாக, ஆனால் புதுசாக வாங்கி கொடு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த மூணு பேருக்கும் பழைய பொருளை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதுதான் உங்கள் வீட்டில் விளையும்ன்றது தான் சாஸ்திரம் சொல்கிறது. இதுக்கு வந்து ஆன்மீகம், கடவுள், அதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. நீ எதை விதைக்கிறாயோ அது முளைக்கும்.
நீ எதை நினைக்கிறாய் அது நடக்கும்ன்றதான சாஸ்திரம். அப்படிப்பட்ட விஷயத்தில் சுமங்கலிகளுக்கும் அமங்கலிகளுக்கும் பிராமணர்களுக்கும் பழைய பொருட்களை கொடுத்தீங்க. வஸ்திரம் மட்டுமல்ல, அரிசி பருப்பு கொடுக்குற பிராமணர் கூட நல்ல அரிசி நல்ல பதார்த்தமாக கொடுக்கணும்னு சொல்லுவேன் அடிக்கடி. இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் எதெல்லாம் நல்லதாக நீ கொடுக்குறியோ அந்த நல்லதெல்லாம் உங்கள் வீட்டில் விளையும். அதுக்கு பேர் தான் தான தர்மம். அதற்கான பரிகார பிரயாசத்தை நமக்கு கிடைக்கும். ஆகையால் சுமங்கலிகளுக்கும் அவங்களிகளுக்கும் பிராமணர்களுக்கும் பழைய பொருட்களை கொடுக்கக்கூடாது. வேறு எதெல்லாம் சந்தேகம் தான் இருக்கு. ஒரு அற்புதமான தகவல். யாருக்கெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது நம்ம நல்லது? ஏன்னா இப்போ நம்ம பழைய ட்ரெஸ் நிறையா இல்லை கிழிஞ்சது அந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க வந்து ஒன்றை இடக்கி போட்டுருவாங்க, இல்லை யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வேலை இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரம் சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. அது வந்து அப்போது துணி நல்லாவே இருக்கும், அவங்க வளர்ந்துருவாங்க. ஒரு பாவாடை ஜாக்கெட்டு அப்போ நம்ம வீட்டுக்கு வேலைக்கார வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் அது கொடுக்கலாம். குழந்தைகள் வேகமா வளர்றதால அந்த துணிகள் வந்து இன்னைக்கு எல்லாமே ரெடிமேட் நல்லாவே இருக்கும் ஓரளவுக்கு. அது நல்லா இருக்கிற பொருளை வேஸ்ட் ஆகக்கூடாது. எடைக்கு போட்டு பாத்திரம் வாங்குறதுல உண்மையிலே ஒரு குழந்தைக்கு போட்டுக்கலாம், இல்லாத குழந்தைகளுக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த நீ கொடுக்கிற உப பொருட்கள் தரமாக இருந்தால் அது உங்கள் வீட்டு வேலைக்காரி பல பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் வஸ்திரம்னு அப்படி கொடுக்குறப்போ ஒரு புடவை கொடுக்குறோன்னா அது நல்ல காரியத்துக்கு தானே கொடுப்போம். அந்த இடத்துல பழைய துருளி பயன்படுத்தக்கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, 10 புடவை இருக்கிறோம் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஒன்று எதிர் வீட்டுக்காரர் கட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அதுக்கு பேர் தானம் இல்லை, அது ஒருத்தருக்கு கொடுத்துற பரிபாசம், அன்பு பரிமாறிக்கிறது, அது வேறு. ஆனால் நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அது புதுசாக தான் கொடுக்கும். பழைய துணி கொடுக்கறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த பழைய துணி கொடுக்குற கிழிச்சல் தச்சு போட்டுக்கோன்னு கொடுத்தீங்கன்னா கூட அது பாவம் தான். உனக்கு நல்லா இருக்குது, இந்த இடம் கிழிஞ்சி இருக்கு, அதை தச்சு போட்டுக்கன்றதுக்கு நீ ஏன் அவளுக்கு கொடுக்கணும்? அதை அவங்க வீட்டில் அவங்க இருக்கிற கிழிஞ்சி தச்சு போட்டுக்கோங்களே. அதனால் கொடுத்து மனவேதம் இதெல்லாம் அவங்க மனசு கொஞ்சம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது அதுதான் சாபம் தோஷம்னு வாங்க. அதனால் அந்த 3 பேருக்கும் நல்ல வஸ்திரங்களை கொடுக்கணும், புது வஸ்திரங்களை கொடுக்கணும். ரொம்ப அருமை சாமி, சந்தோஷம், தெளிவாக சொன்னீங்க, நன்றிகள், ஆசீர்வாதமாக.